அன்பர்களே, சபரிமலையில் மீண்டும் பெண்களை கொண்டு சென்று பிரச்சனைகளை உருவாக்க கேரள அரசு திட்டமிடுகிறதோ என்ற சந்தேகம். கேரள உள்துறை மூலமாக சபரிமலையில் பணியில் இருக்கும் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள சிறு புத்தகத்தின் மூலம் எழுந்துள்ளது. அன்பர்களே, சபரிமலை ஐயப்பன் ஆலயம் இந்துக்களின் புண்ணிய தலம். பக்தர்கள் மாலை அணிந்து கடும் விரதமிருந்து சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை தரிசித்து செல்வது வழக்கம். சபரிமலையில் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் என்பதால் சபரிமலையில் 10 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் செல்வது இல்லை. இப்படி சூழல் இருந்தது. 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனுமதிக்கப்படுவார்கள், 10 வயதுக்கு கீழுள்ள பெண்களும் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் இந்து கடவுள் மீது, இந்து தர்மம் மீது, இந்து கலாச்சாரம் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாத சிலர் சபரிமலையில் பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றத்தை அணுகினார்கள். இதையடுத்து கடந்த 2018 சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டு அது விரிவான பெஞ்சின் விசாரணையில் உள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பை காரணம் காட்டி கடந்த சில ஆண்டுகள் சபரிமலையில் பக்தர்களுக்கு விளைவிக்கப்பட்ட இன்னல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அரசு ரெகானா பாத்திமா, பிந்து அம்மணி போன்ற பெண்களை பாதுகாப்புடன் மேலே கொண்டு செல்ல முயன்றது. இதனால் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு பக்தியாக இருக்க வேண்டிய சன்னிதானம் போர்க்களமாக மாறியது. சரணகோஷப்பிரியான ஐயப்பனுக்கு சரணம் விளிக்க கூட போலீசார் தடை விதிக்கும் சூழல் உருவானது. பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லவே அச்சப்பட்டார்கள். தொடர்ந்து கொரோனா தாக்குதல். இப்படி சபரிமலையில் பக்தர்கள் வருகை மிகவும் குறைந்திருந்தது. தற்போது கொரோனா பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து மீண்டும் சபரிமலை திறக்கப்பட்டுள்ளது. எல்லா கட்டுப்பாடுகளும் விலக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சபரிமலையில் போலீசார் பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய குறிப்புகள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும், எங்கெல்லாம் பணியில் இருக்க வேண்டும் என்று போலீசார் பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் குறித்த ஒரு சிறு புத்தகம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதில் முதல் பாயிண்ட், 1வது குறிப்பே பிரச்சனையை உருவாக்கும் விதத்தில் அமைந்துள்ளது. ஆம், 28/9/2018 சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு உள்ளதால் சபரிமலையில் எல்லாருக்கும் தரிசிக்க அனுமதி உண்டு என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்பர்களே, சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் விதித்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி யார் வந்தாலும் அவர்களை தரிசனத்துக்கு அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிந்து அம்மணியும் ரெகானா பாத்திமாவும் தாங்கள் சபரிமலைக்கு செல்வதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை அணுகிய போது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை விரிவான பெஞ்சில் நடைபெற்று வருவதால் அந்த தீர்ப்பு வந்த பிறகு இது குறித்து பார்க்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்க இப்போது போலீசாருக்கு கொடுத்துள்ள அறிக்கையில், அந்த புத்தகத்தில், பெண்களுக்கு சபரிமலையில் 28/9/2018 சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை அடிப்படையாக வைத்து சபரிமலையில் அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் சேர்த்துள்ளது. மீண்டும் சபரிமலையில் பெண்களை கொண்டு செல்லு ஆச்சாரத்தை மீறி பிரச்சனைகளை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள், கொரோனா போன்றவற்றிலிருந்து மீண்டு தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், இந்த கேரள உள்துறையின் இந்த வேலை பக்தர்கள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.